வணக்கம். இந்த பதிவில் நாம் இதுவரை வெளிவராத, நாம் நினைக்கும் காரியங்கள் உடனடியாக நடக்கக்கூடிய சுப்பிரமணிய மந்திரம், அதாவது முருகரின் மந்திரத்தை பற்றி தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகின்றோம். எவர் ஒருவர் இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை வேண்டுகின்றார்களோ அவர்கள் நினைக்கும் காரியம் உடனே நடக்கும், வெற்றியில் முடியும், வேண்டிய வேண்டுதலும் அப்படியே பலிக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதற்கு முன்பு முதலில் விநாயகரையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பல மனக்குறைகள் இருக்கலாம். அதில் உங்களுக்கு பிரதானமாக, அதாவது முதலாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று முன்வைத்து விடுங்கள். உதாரணத்திற்கு கடன் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, ஆரோக்கியத்தில் பிரச்சனை. இப்படி உங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் அதை முருகரிடம் மனமுருகி இந்த மந்திரத்தை கூறி வேண்டிக் கொள்ளவும். இந்த மந்திரத்தை நீங்கள் மாலை வேளையில் வழக்கம்போல் உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்த பிறகு முதலில் உங்களுடைய குலதெய்வம் மற்றும் விநாயகரை வழிபட வேண்டும். பிறகு இரண்டு நெய் தீபம் முருகரின் படத்திற்கு முன்பு ஏற்றி இந்த மந்திரத்தை நீங்கள் முதலில் சொல்லத் தொடங்கும் பொழுது 108 முறை உச்சரிக்க வேண்டும். பிறகு நீங்கள் தினமும் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம். குறைந்தது 3 முறை உச்சரித்து வழக்கம்போல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடரலாம். மந்திரம் என்னவென்றால், ஓம் ரீம் அங் கங் சரஹன பவ சண்முகா சர்வ காரிய காரண சுவாமியே. ஓம் ரீம் அங் கங் சரஹன பவ சண்முகா சர்வ காரிய காரண சுவாமியே. இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக சரியாக வேண்டும் என்று நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் கூறி முருகப்பெருமானை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்துவிடும். இது கைமேல் பலனளிக்கக்கூடிய மந்திரமாக இருக்கும். சகல செல்வங்களும் கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். அசுரர்களை அழிக்கும் முருகப்பெருமானை நாம் வணங்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள், பகைகள், தீய எண்ணம் கொண்ட மனிதர்களை ஒழித்து போவார். நமக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை அனைத்தும் தவிடு பொடியாக்கி நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். எனவே நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை வழிபடுங்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் அனைத்திலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். எனவே நம்பிக்கையுடன் இதனை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.